கேள்வி சீர்திருத்த சத்தியத்துக்கும் இன்றைய கிறிஸ்தவ போதனைக்கும் வித்தியாசம் என்பது இன்னும் எதாகிலும் இருக்கிறதா பதில் ஆம் இருக்கிறது இதை நீங்கள் பார்க்கும் பொழுது சீர்திருத்த சத்தியத்தில் தேவனுக்கு மாத்திரமே மகிமை செலுத்தப்படுகிறது தேவனுக்கு மாத்திரமே மனிதனுக்கு இந்த இடத்தில் எந்த புகழ்ச்சியும் இல்லை மேன்மையும் வேதம் தெளிவாக சொல்கிறது ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க சீர்திருத்த சத்தியம் தேவனுக்கு மாத்திரமே மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறது ஆனால் இந்த மற்ற இன்றைய போதனைகள் இந்த மனிதனுக்கும் மேன்மையை கொடுக்கிறது அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தர் எனக்காக சம்பாதித்த ரட்சிப்பு இந்த காரியங்கள் எல்லாம் மிக மேன்மையானவைகள் ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் இதில் பங்கு உண்டு இந்த சீர்திருத்த சத்தியத்தில் மனிதனின் பங்களிப்பு என்பது ஒன்றுமே இல்லை நூற்றுக்கு நூறு தேவன் மாத்திரமே ஆனால் மற்ற இன்றைய கிறிஸ்தவ போதனைகளில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆகவே எனக்கும் இதில் ஒரு பங்களிப்பு உண்டு என்னுடைய வித்தியாசத்தை நான் பார்க்கப் போகிறோம் அப்பொழுது சீர்திருத்த சத்தியத்தில் மனிதனுடைய பங்களிப்பு என்பதே இல்லையா என்பதாக நீங்கள் கேட்கலாம் அதை குறித்து நான் பிறகு வர காலங்களில் விளக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த வேதத்தை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த சீர்திருத்த சத்தியம் என்பது தேவனை தேவனாக காட்டுகிறது வேதம் போதிக்கிற அந்த தேவன் ஒரு சர்வ வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் மனிதன் ஒன்றுமில்லை மனிதனை வந்து மற்ற இந்த சீர்திருத்த சத்தியம் ஜீரோ ஆக்கிறது ஆனால் மற்றைய இன்றைய கிறிஸ்தவ போதனைகள் மனிதனை ஜீரோவா ஆக்கிறது கிடையாது அவனுக்கும் இதில் ஒரு பங்களிப்பு புகழ்ச்சி இருக்கிறது பெருமை பாராட்டும்படியான வாய்ப்பு இருக்கிறது பெருமை பாராட்டுகிறான் அந்த இடத்தில் அவன் முழுமையாக தன்னை தாழ்த்துவதில் அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சீர்திருத்த சத்தியம் மனிதனை தரை மட்டுமாக தாழ்த்துகிறது ஒன்றுமில்லை என்று சொல்கிறது ஆகவே அவன் தாழ்மையை கிருபை என்று சொல்லும் பொழுது தாழ்மையிலும் கிருபை அளிக்கிறார் தாழ்மை என்று சொன்னால் ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இல்லை முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் தாழ்மை ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ அப்படிங்கிறது தான் தாழ்மை வேதம் போதிக்கிற தாழ்மை ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ நான் ஒன்றுமில்லை பவுல் தெளிவாக பேசுகிறார் சொல்லும் பொழுது நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது என்பதை சொல்லுகிறார் அது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்கலாம் இதை நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் வேதம் ஒரு மையமான ஒரு ஊன்றுகோளாக இருப்பதற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றல் வேதத்தை ஓரளவுக்கு வாசித்து அதை மையமாக வைத்து போதிக்கிற காரியம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானார் என்று கேட்டால் நான் ஒரு காலத்தில் பதினேழு ஆண்டுகள் சீர்திருத்த சத்தியத்தை அறியவில்லை நான் ஒரு ஆர்மீனிய கொள்கையை பின்பற்றுகிற ஒரு சபையில் பதினேழு ஆண்டுகளாக இருந்தேன் நான் ஒரு போதகனாக நியமிக்கப்படுகிற நிலைக்குள்ளாக நான் வந்தேன் அப்பொழுது எனக்குள்ளே பல தோல்விகள் ஆவிக்குரிய பல தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் அப்பொழுது கேள்வி எழும்பிற்று ஒன்று நான் அறிந்து கொண்டது வேதம் எனக்கு சரியா தெரியல படிக்கலைன்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மாத்திரமே நான் வாசிக்கிறவனாகவும் அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளவனாகவும் இருந்தேன் வேதத்தினுடைய ஒரு முழுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையும் எனக்கும் இல்லை அதனுடைய அவசியமும் நான் காணவில்லை வேதத்தை பின்பற்றினேன் வேதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் உண்மைதான் ஆனால் வேதத்தினுடைய முழுமையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பல காரியங்கள் அப்பொழுது எனக்குள் பல போராட்டங்கள் பலவிதமான நிலையில் நான் அலசடிப்பட்டேன் பாவத்தினுடைய வீழ்ச்சி மற்ற காரியங்கள் அப்பொழுது ஆண்டோடைய கிருபையினால் ஸ்பர்ஜன் என்ற ஒரு தேவ மனிதன் எழுதின விசுவாச களஞ்சியம் என்று தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்தில் ஃபேச் செக் புக் என்ற ஒரு புத்தகத்தை ஒரு பத்து ரூபாய் என்று நினைக்கிறேன் அல்லது பன்னிரெண்டு ரூபாய் எனக்கு நினைவில்லை அதை வாங்கி வாசித்த பொழுது அவர் அந்த கிருபையை மையப்படுத்தி எழுதின அந்த காரியங்கள் என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது மேயாலுமே சொல்ல போனால் ஆவியானவர் எனக்குள் அதன் மூலமாக இடைப்பட்டார் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும் அப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டதைப் போல நான் உணர்ந்தேன் இரண்டு ஆண்டுகள் நான் மிகவும் போராட்டத்துக்குள்ளானேன் விதமான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த சபையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு நான் வெளிவர வேண்டிய அவசியமாயிற்று விதமாக வெளிவந்து நான் அதிகமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வாஞ்சித்தேன் எனக்கு முடியவில்லை ஆனால் ஆண்டோருடைய கிருவையினால் தொடர்ந்து நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதில் அந்த நாட்டமும் விருப்பமும் இருந்த காரியத்தில் புத்தகங்கள் அப் கிடைத்த புத்தகங்களை வாசித்து கொண்டு அப்பொழுது இன்டர்நெட் மற்ற இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் கிருவையாய் இந்த சத்தியத்தை போதிக்கிற ஒரு வேதாக மக்கல்லூரியில் நான் படிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் இது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமே தேவன் அற்புதமாக என்னை வழி நடத்தினார் தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை எவ்விதமாக வெளிநடத்துகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக ஏன்னேட்டால் நான் ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்தவன் வேதத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றது கூட எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு நான் தாழ்மையாய் சொல்லக்கூடும் சத்தியம் என்ற வாழ்க்கையில் கிருவியாக இறங்கிடு எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை நான் மறக்க முடியாது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் நான் பரிபூர்ணமானவன் என்று சொல்லவில்லை ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை இந்த சீர்திருத்த சத்தியத்தை அறிந்து கொண்ட காரியம் உண்டாக்கிற்று என்று சொல்வதில் நான் மிகுந்த கத்திற்கு தாழ்மையாய் அங்கீகரிக்கிறேன் நன்றி